தோனி வந்து ரிட்டையர்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து தோனிக்கு வந்து இன்னும் பத்து வருஷம் டீமில் ஐபிஎல்லில் விளையாடுறதுக்குள்ள ஸ்டாமினா தோனிட்ட இருக்குது நான் ஏன் தோனி இன்னும் பத்து வருஷம் விளாடணுன்ட்டு சொல்கிறேன்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட நல்ல கேப்டன்ஷிப் என்னோன்னு கீப்பிங்கில் வந்து கீப்பரில் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு கீப்பர் யாருமே கிடையாது அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் தோனி வந்து இன்னும் பத்து வருஷம் விளாடலாம் தோனி ரிட்டர்ட் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது ஏன்ட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா தோனிக்கு வந்து ஏஜ் ஆகிருச்சிங்கிற ஒரு ரீசனை எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அந்த ரீசன் என்னால் ஒத்துக்கிட முடியாது ஏன்னா ஏஜுங்கிறது ஜஸ்ட் நம்பர் அவ்வளோதான் ஆனால் நமக்கு வந்து சாதிக்கணுன்ட்டு மனசு தைரியம் இருக்கும்போது அவங்க எப்படியாக இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் சாதிப்பாங்க அதனால் தோனியால் கண்டிப்பாக இன்னும் மேட்ச்சு ஜெயிக்க முடியும் மேட்ச்சு விளாட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு பதினோரு பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது உண்மை அது நான் வந்து ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இருந்தாலுமே பதினோரு பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு மேட்ச்சில் க ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ரெண்டு பவுலர் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க மூணு பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டர் நல்லா குட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அதனால் மேட்ச்சு ஜெயிக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே ஒரு டீம் ஜெயிக்கும் அப்போது ஒரு ஆள் விளாடலை அப்படிங்கும்போது டீம் தோக்குமா கண்டிப்பாக அது டீம் தோக்காது நான் பார்த்தது சச்சின் டெண்டுல்கரை மட்டுந்தான் வச்சு தான் நான் கிரிக்கெட் பார்த்தது சச்சின் இல்லைன்னா கிரிக்கெட் இல்லை அப்படிங்கிற ஒரு காலம் இருந்துச்சு அது வந்து அந்த அந்த காலத்தில் மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சச்சின் அவுட் ஆயாச்சு அப்படின்னாலே டிவி ஆஃப் பண்ண காலங்கள் உண்டு ஆனால் அதே டிவியை கடைசி வர பதினோராவது ஒரு பேட்ஸ்மேன் விளையாடுற வரைக்கும் நம்ம மேட்ச் பார்க்கணுங்கிறத கொண்டு வந்தது அது கண்டிப்பாக தோனி மட்டும்தான் அதனால் நம்ம தலைக்கு அவ்வளோ தூரம் ஒரு மேட்ச் ஃபினிஷருங்கிற ஒரு பெரிய பட்டம் மேட்ச் ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தலை தோனி என்றைக்குமே வந்து கிங்காக தான் இருக்கிறாப்புல கிங்கு தான் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது பஞ்சாப் கிங்ஸில் வந்து கே எல் ராகுல் எவ்வளோ எவ்வளவோ போராடி தான் பார்க்குறாரு ஆனால் வந்து ஒரு ஆளால் டீமை ஜெயிக்க வைக்க முடியாது கண்டிப்பாக பாக்கி இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும்போது மிடில் உள்ள பேட்ஸ்மேன் ஒழுங்காக விளாடல இல்லை லாஸ்ட்டில் மேட்ச் டெத் ஓவரில் பேட் பேட்டிங் பண்ணக்கூடிய வர பேட்ஸ்மேன் ஒழுங்காக பேட்டிங் பண்ணலனாலே நமக்கு வந்து ரன் வந்து குறஞ்சிடுது அப்போது ஆட்டோமேட்டிக்கலே வந்து குறைஞ்சது ஒரு டீம் ஜெயிக்கணுன்னா ஆறு பேர் இல்லை ஏழு பேர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் இப்போ வந்து நமக்கு வந்து டீமில் பதினோரு பேர் இரு இருக்கிறாங்க அப்போ நம்ம பதினோரு பேரில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டர் நாலு பவுலர் ஓகே பத்து மொத்தம் பத்து பேர் பத்து பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு இல்லாமல் இல்லை அதாவது நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து பேட் பண்ணுறாங்க அப்போ அந் அந்த நேரம் வந்து நமக்கு கரெக்டாக எந்த பவுலர் செட் ஆவாங்க நமக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் செட் ஆவாங்களா இல்லை லெ ம லெஃப்ட் ஆப் ஸ்பின்னர் செட் ஆவாங்களான்னு பார்த்தா அவங்கள கரெக்டாக வந்து அந்த இடத்துல பால் போடு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலே வந்து நமக்கு விக்கெட் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு கேப்டனோட பொறுப்பு அந்த பொறுப்பு வந்து தோனி வந்து ரொம்ப கரெக்டாகவே பண்ணுவார் இப்போ வந்து பால் கொஞ்சம் ஸ்லோவாக பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பவுலர்ஸ்க்கு வந்து அவர் இம்பார்ட்டன் கொடுக்குறாரு நம்ம அன்றைக்கி டிசி கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம் நமக்கு எட்டு ஓவர் வந்து போட வச்சார் ஜடேஜாவும் மொயின் அலியும் அதோட ரீசன் என்னென்னா பால் வந்து ஸ்லோவாக இருக்குது அதனால் வந்து ஸ்லோ பவுலர்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும் பிச்சுக்குங்கும்போது அப்போ அவங்க அதே தோனி வந்து அதை கரெக்டாக டிசிஷன் பண்ணுறாரு அதை வந்து மேக் பண்ணுறாரு ஒரு டீமை வந்து எப்படி மேக் பண்ணுறங்கிறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டீமில் இருக்க பிளேயர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ரெண்டாவது இதில் வந்து தோனி வந்து உண்மையிலே அவர் ரியல் கிங்கு தான் அவர் இந்த விஷயத்தில் நம்ம ஆகட்டும் ஒரு டீமை பில்டு பண்ணி அதை எப்படி முன்னாடி கொண்டு போகணுங்கிற இதில் வந்து உண்மையிலே தோனி வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேப்டன் இது என்னோட கருத்து ஒரு டீமில் இருக்கக்கூடிய வீரர்களை அரவணைச்சு கொண்டு போகிறதில் தோனி பெஸ்ட்டு ரெண்டாவது நம்ம குட் டிசிஷன் எடுக்கிறதுல தலை வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் டீமுக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக கொண்டு போகிறது நம்ம தோனி மட்டும்தான் பாக்கி உள்ள டீம்லெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க எவ்வளோ யங்கஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து நிறைய மேட்சை துவக்கிறாங்க திரும்ப அவங்க வெளியில தான் போகிறாங்க முடிவு எடுக்கணும் அந்த அதை வந்து கரெக்ட் டைமில் எடுக்கணும் அதாவது கரெக்டாக பத்தாவது ஓவர் நடக்குது இப்போது வந்து யார் பால் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யோசிப்போம் ஆனால் வந்து நிற்கிற பேட்ஸ்மேன் எப்படி பிச் எப்படி அதையும் பார்க்கணும் அப்புறம் எத்தனாவது ஓவர் அப்படிங்கிறதையும் பார்த்து இந்த மூணையும் மேனேஜ் பண்ணி தான் பவுலர் அடுத்த பவுலரை செலக்ட் பண்ணணும் ஆனால் இதில் வந்து தோனி எப்போவுமே பெஸ்ட் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணணும் எந்த பவுலரை செலக்ட் பண்ணணும் அவரை எந்த டைமில் கரெக்டாக பால் போட வச்சா எந்த டைமில் விக்கெட் வரும் அப்படிங்கிறத அவர் வந்து நிறைய டைமில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அதனால் வந்து என்னோடய ஒரு கருத்து தோனி வந்து கேப்டன்ஷிப்பும் கீப்பிங்கும் பண்ணாலே போதும் பாக்கி உள்ள டென் பிளேயர்ஸை நல்லா மேனேஜ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடுத்த ஐபிஎல்லையும் நம்ம ஃபைனல் வருவோம் தோனி டீமுக்குள்ளே இருக்கணுங்கிறது என்னோட ஒரு கருத்து இந்த கருத்தை நான் முன் வச்சு இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இதில் உங்களுக்கு பிடித்தது பிடிக்காத கமாண்ட் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ